வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்இ கிளாஸ் டென்த்துக்கு சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 3 மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ இந்த சாப்டருடைய இன்ட்ரோடக்ஷனும் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் இந்த டாப்பிக்கையும் பற்றி தான் இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 10th சயின்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் சாப்டரில் வந்து ஒரு லாஸ்ட் டாபிக் மட்டும் இருக்குது, அதை ஒரு தடவை உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ஒரு 4 சாப்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் வரும். இதில் ஏதாவது மிஸ் ஆச்சு, இந்த சாப்டர்லலாம் ஏதாவது டாபிக் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் உங்களுக்கு நான் தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே புக்கில் இருக்கிறது தான், அதை தான் உங்களுக்கு நான் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். இதுவரையும் நம்ம முடித்த சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்கு கொஷின்ஸு, அப்புறம் வந்து கொஷின் பேங்க்கில் இதுவரையும் ப்ரீவியஸாக என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நடுநோடுள்ள வீடியோஸ் உங்களுக்கு தரேன், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த லெசனையே ஃபஸ்ட்டு பார்ட் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் இது. ஏன் அப்படின்னா நம்ம 8th நமக்கு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ங்கிற ஒரு லெசன் இருக்கும், ஓகேங்களா? அது நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, அதுதான் இதில் வந்து பேசிக்கே, ஓகே? ஸோ இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் 8th படித்தது தான் நம்ம வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும், ஓகேங்களா? அதனால் இந்த லெசன் ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய மெட்டல்ஸை நம்ம வந்து எப்படி வந்து, ஏன்னா மெட்டல்ஸ் நமக்கு டேரெக்டாக கிடைக்காது இல்லைங்களா? நம்ம சுற்றக்கூடிய பொருட்களை நம்ம நிறைய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து டேரெக்டாகவே நமக்கு அப்படியே கிடைக்குதா அப்படின்னா இல்லை, எட் சர்ஃபேஸில் அப்படியே கிடைக்கிறது இல்லை, ஓகேங்களா? ஸோ அதோட ஓர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்பிளிட் பண்ணி பிரித்து எடுப்போம். அதில் நம்ம நிறைய மெத்தட்ஸை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி என்னென்ன மெத்தட்லாம் பயன்படுத்தி பிரித்து எடுக்கிறோம், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, இதை வச்சு நமக்கு அது எப்படி யூஸ் ஆகுது, இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக அந்த லெசனில் படிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய உங்களுக்கு நான் வந்து மெட்டல்ஸோட பிக்சர் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நமக்கு தெரியும், அதே மாதிரி அடுத்தது வந்து அலுமினியம். அலுமினியம் அந்த ஃபாயில் பேப்பரெலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த அலுமினியம் ஊற வச்சு நம்ம அலுமினியம் கண்டெய்னர் செய்கிறோம், நிறைய வெசல்ஸ் செய்கிறோம் இல்லைங்களா? வீட்டில் குக் பண்ணுற நிறைய வெசல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அலுமினியத்தில் தான் செய்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வந்து ஆர்னமெண்ட் இதில் சில்வரில் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில்வரில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து காப்பர் பாட்டில், காப்பர் டின், இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அப்புறம் கார்பன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு படம் இருக்குது வந்து பார்த்தீங்களா, இது வந்து மெர்க்குரி, ஓகேவா? ஸோ இது கார்பன், அப்படி செகண்ட் படம் வந்து கார்பன் இருக்குது பார்த்தீங்களா. கார்பன் அப்படிங்கிறது என்ன, கரி, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வீட்டில் நம்ம வந்து அடுப்பு எரித்தோம் அப்படின்னா விறகுலாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கும்ல கறி, அதுதான் கார்பன். ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு படம் மெர்க்குரி. மெர்க்குரிங்கிறது மெட்டலா நான் மெட்டலா, நம்ம மெர்க்குரி எங்கே பயன்படுத்துகிறோம் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெர்மாமீட்டர் வந்து வீட்டில் ஃபீவர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, தெர்மாமீட்டர் வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாக்கு கடியிலையோ இல்லை நமக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணும் பொழுது அது இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன நாப்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி இருக்கும். அது என்ன ஆகும், நம்ம ஹீட்டை பொறுத்து அதுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மெர்க்குரி அப்படிங்கிறது மெட்டலா நான் மெட்டலா, ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மெட்டல் நம்ம கொடுத்துருக்கோம், இது வந்து சில்வர். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டிலலாம் நம்ம எல்லாமே பார்க்கக்கூடிய பொருள் தான், நம்ம லைஃப்பில் டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய பொருள் தான். ஆனால் இதை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா வேறு வரையாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது அதை கேட் அப்படி தான் நம்ம பார்ப்போமே தவிர அது வந்து அயன் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? இனிமேல் சயின்ஸ் படி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா நமக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா அயன், அயனில் வந்து நமக்கு என்ன பண்ணிருப்போம், இந்த கேட்டு அப்புறம் வந்து விண்டோவில் அந்த கம்பி இதெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சல்ஃபர். சல்ஃபர் எங்கே பயன்படுத்துகிறோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ரெட் பாஸ்பரஸ். ரெட் பாஸ்பரஸ்ங்கிறது நம்ம வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருளில் தான் இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கள, அந்த மேட்ச் பாக்ஸில் முன்னாடி இந்த நாப்பில் வந்து இந்த ரெட் பாஸ்பரஸ் இதுதான் சீக்கிரமாக எரியும் உங்களுக்கு, அந்த உரசி நம்ம உரசனம்னா எரியும் பாருங்க டக்குன்னு அந்த மாதிரி எரியும். அதே மாதிரி அயோடின், அயோடின் நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். எதில் பயன்படுத்தணும், அயோடின் அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அயோல வந்து அயோடின் மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டிஞ்சர் அயோடின் டிஞ்சர் போடுவாங்கல்ல, ஸோ அதில் வந்து அயோடின் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம்.
ஓகேங்களா. சரி, இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் நிறைய பொருட்களை நம்ம பயன்படுத்தும். நம்ம சொன்னோம் இல்லையா, சொன்னதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலும் இருக்குது, நான் மெட்டலும் இருக்குது, ஓகேங்களா. சரி, இதில் எது மெட்டல் எது நான் மெட்டல் இந்த லெசனை முடிச்சுட்டு உங்களுக்கே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க. இந்ததுக்கப்புறம் நீங்களே அதை எது மெட்டல் எது நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டுங்க, ஓகேங்களா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் ஆன் த பேசிக் ஆஃப் தியர் ப்ராப்பர்ட்டி. அதாவது எலமெண்ட்ஸ், எலமெண்ட்ஸுங்கிறது என்ன, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்டர் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். மினிமம் அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் டேபிளில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பீரியாடிக் டேபிளில் ஒரு 30 எலமெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். வரிசையாக 1, 2, 3 அந்த நம்பர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரிசையாக 30 எலமெண்ட் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு மெட்டலும் இருக்குது நான் மெட்டலும் இருக்குது, ஓகே. ஸோ அதில் எது மெட்டல் எது நான் மெட்டல் நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க நம்ம இதெல்லாம் லெசனை முடிச்சதுக்கப்புறம், ஓகேவா. சரி, அதை வந்து வச்சு நீங்கள் மினிமம் 30 எலமெண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. அதில் மெட்டல் நான் மெட்டல் ரெண்டுமே இருக்கும், அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் க்ளியராக வந்து அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம். மெட்டல்ஸு இதெல்லாம் நான் மெட்டல்ஸு. உங்களுக்கு கையில் ஒரு ரப்பரை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணுறீங்களே அதை கொடுக்குறாங்கன்னா அது மெட்டலாக நான் மெட்டலா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஓகேங்களா. அது வந்து மெட்டலே கிடையாது அது ஈஸியாக சொல்ல முடியும் நம்மளால், ஓகேங்களா. சரி, அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை கொடுத்து இது மெட்டலாக நான் மெட்டலா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நான் மெட்டல்னு சொல்லிடுவீங்க, ஓகே. இதே வந்து உங்கள் கையில் ஒரு கார்பனை கொடுத்து இது மெட்டலாக நான் மெட்டலா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை மெர்க்குரியை கொடுத்து இது மெட்டலாக நான் மெட்டலா, மெர்க்குரிய வாட்டர் அதாவது லிக்யூட் ஸ்டேட்லாம் இருக்குது அது அப்போ மெட்டலாக நான் மெட்டலா, இந்த மாதிரியாக நமக்கு டவுட் வரும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் அந்த கிளாஸிஃபிகேஷன் டேபிளை படிச்சுட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எது மெட்டல் எது நான் மெட்டல் இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா. கெமிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த பேசிக்கான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எலமெண்ட்ஸை அதோட பேசிக்கான தன்மைகளை வச்சு, ஓகேங்களா, பேசிக்கான தன்மைகளை வச்சு அது மெட்டலாக நான் மெட்டலாக அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம், ஓகே. சரி, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா What properties did you think of while categories element as the metal or non-metal? எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து மெட்டல் இல்லை நான் மெட்டல் அப்படின்னு நீங்கள் பிரிக்க போகிறீங்க, ஓகேங்களா. அப்போ நமக்கு அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி தெரியணும், ஓகேங்களா. தெரிஞ்சாதான் இல்லை இல்லை இது மெட்டல் இது நான் மெட்டல் நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் மெட்டல் நான் மெட்டல்னு பிரிக்க போகிறீங்க. ரெண்டாவது, ஹவ் ஆர் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் டு த யூசஸ் ஆஃப் திஸ் எலமெண்ட். நீங்கள் தான் டெய்லி நிறைய பொருட்களை வந்து லைஃப்பில் பயன்படுத்துகிறீங்க, அதில் மெட்டலும் இருக்குது நான் மெட்டலும் இருக்குது. அப்போ நீங்கள் டெய்லி எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு அது மெட்டல் நான் மெட்டல்னு பிரிக்க போகிறீங்களா, அதோட யூசஸில் தான் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுறத வச்சு இந்த ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது ரெண்டுக்குமே கரெக்டு தான். நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற வச்சு அதோட ப்ராப்பர்ட்டியை வச்சு அது மெட்டலாக நான் மெட்டலாக அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பற்றி தான் முதல் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம், அது எப்படியெல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன எப்படி இருந்தால் நம்ம அது மெட்டல் இல்லைன்னா நான் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம்னு பார்ப்போம், ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டாபிக் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் விஷயம் வந்து ஒரு பாயிண்ட்டில் தான் நமக்கு இருக்கும், ஓகேங்களா. சரி, இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா நீங்கள் எந்த ரியாக்ஷனுமே செஞ்சு பார்க்க வேணாம். நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தோம்ல இந்த ஈக்குவேஷனில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அது புக வரும் இந்த அந்த எந்த ரியாக்ஷனுமே செஞ்சு பார்க்க வேணாம். நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து செய்கிறத வச்சே அந்த நம்ம யூஸ் பண்ணுறத வச்சே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு மெட்டல்ஸ்னு சொல்லிடலாம் நம்ம, ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் செய்ய தேவையில்லை. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறத வச்சு இந்த க்வெஸ்சன் கேட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெய்லி நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மெட்டல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல போகிறோம், ஓகேங்களா. சரி, இந்த ஈஸியஸ்ட் வே டு ஸ்டார்ட் குரூப்பிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் பை கம்பேரிங் தர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப ஈஸியான வழி, நம்ம பயன்படுத்துகிற பொருள் என்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி எதுனா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இதை நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை, ஓகேங்களா. சரி, இப்போ ஆக்டிவிட்டி 3.1 ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறோம். நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் வந்து மெட்டலா நான் மெட்டலா அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம், டேக் சாம்பிள்ஸ் ஆஃப் அயன் காப்பர் அலுமினியம் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. நம்ம வீட்டில் வந்து காப்பர்
பாத்திரம் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ராடு இருக்கும், ஏதாவது இரும்பு துண்டு கிடக்கும் நமக்கு இல்லைங்களா. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரம் இருக்கும் நம்ம வீட்டில். இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஈச் சாம்பிள். இது எல்லாமே நீங்கள் எயித்தில் பேசிக்காக செஞ்சுருப்பீங்க. அப்போல்லாம் ரொம்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓகேங்களா. சரி, நோட் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஈச் சாம்பிள். ஒன்று ஒன்றையும் பாருங்கள், நம்ம கண்ணால் பாருங்கள். கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஈச் சாம்பிள் பை ரப்பிங். பார்த்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அதாவது அதை எடுத்து தேய்க்க போகிறீங்க, ஓகேங்களா. அந்த சாம்பிளை எடுத்து நீங்கள் என்ன பாத்திரமோ ஏதோ எடுத்துக்கிட்டிங்களோ அதை வந்து தேய்க்க போகிறீங்க. ஸோ தெம் வித் சாண்ட் பேப்பர் அண்ட் நோட் தர் அப்பியரன்ஸ் எகெயின். சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ங்க. தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், முத ஃபஸ்ட்டு அதை அப்படியே அது இருந்த நிலையிலேயே எடுத்து பார்க்குறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு சாண்ட் பேப்பர் உப்புத்தாள்னு சொல்லுவோம் இல்லை, உப்புத்தாள் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அதை பார்க்குறீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? நார்மலாக நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து கண்ணால் பார்த்ததுக்கும், நல்லா உப்புத்தாள் போட்டு தேய்ச்சிட்டு பார்த்ததுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? அப்சர்வேஷன், இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் இஸ் டல் பிகாஸ் தே ஆர் கவர்டு வித் த லேயர் ஆஃப் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு, கார்பனேட், எக்ஸட்ரா. அதாவது நார்மலாக நீங்கள் சாதாரணமாக வச்சுருந்த பாத்திரத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது அது சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டல்லாக இருக்கும், ஓகேங்களா. நல்லா பளபளப்பளன்னு இருக்காது, டல்லாக இருக்கும். ஏன் அப்படி டல்லாக இருக்குது? ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, இதோட ரியாக்ட் ஆகும், ஓகேங்களா. கார்பன் இருக்குது, இதோட என்ன ஆகும், அந்த மெட்டல் வந்து அதோட ரியாக்ட் ஆகும், அதனால் நமக்கு டல்லாக தெரியும். நீங்கள் உண்மையே இல்லை, நீங்கள் வாட்டர் பாட்டில் செம்பில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காப்பர் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்து வாங்கின அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக பழகலன் இருக்கும். அதை ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்களேன், அது கலரே டல்லாக போயிடும், ஓகேங்களா. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த லெமன் போட்டு உப்பு போட்டு அதெல்லாம் போட்டு நல்லா தேய்ப்பாங்க, தேய்ச்சா தான் பழபழன்னு ஆகும் மறுபடியும், ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஏன் அப்படி தரும் மறுபடியும் ஆகிடுது. அது நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், அது வாட்டரோட மிக்ஸ் ஆகும் இல்லைங்களா. அது வாட்டரில் நமக்கு என்ன இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது இல்லைங்களா. அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது அது வந்து ஆக்சிடேஷன் ஆகிடுது, ஓகேங்களா. ஸோ அதுலனா ஹைட்ராக்சைடாக மாறிடும். இந்த மாதிரி மாறுறதுனால அதோடைய தன்மை வந்து மாறி போயிடுது, ஓகேங்களா. சரி, அதனால் அது டல்லாயிடும், ஓகே. திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை போட்டு நல்லா தேய்க்கும்போது டியூ டு த ரியாக்ஷன் ஆஃப் கேஸ் ப்ரெசன்ட் இன் ஏர். இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறோம், நம்ம வச்சுருக்க பாத்திரம் எங்கே வச்சுருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி காற்று தானே இருக்கும் நமக்கு. ஸோ அந்த காற்றோட ரியாக்ஷன் ஆகி அது வந்து டல்லாக மாறிடும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பியரன்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து டல்லாக தான் தெரியும். அப்புறம் நீங்கள் சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்சைடைஸ் லேயரு அல்ல ஹைட்ரஜனோட சேர்ந்து ரியாக்ட் பண்ண அந்த லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அது போயிடும். வென் த சர்ஃபேஸ் இஸ் ரப்ட் வித் சாண்ட் பேப்பர் இந்த லேயர் ரிமூவ் அண்ட் த ஷைனி சர்ஃபேஸ் அப்பியர். அப்போ என்ன ஆகும், அது மேலே உள்ள லேயர் ரிமூவ் ஆகிடும், ஷைனிங்கான சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. புது வாட்டர் பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதோட கலரை பாருங்கள், அப்படியே மாறி போயிடும். ஏன் மாறிச்சு, நமக்கு வாட்டரோட ரியாக்ஷன் ஆகும், ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம காப்பரே பயன்படுத்துகிறோம், உடம்புக்கு நல்லது, தண்ணியில் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம காப்பரை பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் நமக்கு வருது, ஓகேங்களா. அப்போ மெட்டல் இஸ் தென் பியூர் ஸ்டேட் ஹாவ் த ஷைனி சர்ஃபேஸ். மெட்டல் வந்து பியூராக இருக்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் மெட்டாலிக் லஸ்டர்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலோட ஒளிரக்கூடிய தன்மை, ஓகேங்களா. மெட்டல் ஷைனிங்காக இருக்கக்கூடிய தன்மை உடையது, ஆனால் அது வேறு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் ஆச்சு அப்படின்னா அது டல் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஏதாவது நீங்கள் மெட்டலாம் தேய்ச்சி எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும், ஷைனிங்காக மாறும். இப்போ மரம் எரித்தோம், கார்பன் காட்டினே இல்லைங்களா, அந்த மரத்தில் உள்ள கறி இந்த கார்பனை காட்டினே இல்லைங்களா. ஸோ அப்போ அதை எடுத்து தேய்ச்சி பாருங்களேன், ஷைனிங் ஆகுமா. அதை எடுத்து உப்புத்தாள் போட்டு தேய்ச்சி பாருங்கள், தேய்க்க முடியுமா மொத்தம் உங்களால், கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்க அது உடஞ்சி போயிடும் இல்லைங்களா. ஸோ அப்போ அது ஷைனிங்காக ஆகாது. அப்போ கார்பன் என்ன யோசிச்சு சொல்லுங்கள், இல்லைன்னா அடுத்து நம்ம படிப்போம், அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, இப்போ ஆக்டிவிட்டி 3.2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, மெட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற திங்ஸை நல்லா தேய்ச்சி பார்க்கணும், அது பழப்பழன்னு ஷைனிங்காக மாறுச்சு அப்படின்னா அது மெட்டல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஓகேங்களா. சரி, ஒன்று. ரெண்டாவது ஆக்டிவிட்டி 3.2, அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம கற்றுக்க போகிறோம். என்ன, டேக் ஸ்மால் பீசஸ் ஆஃப் அயன், காப்பர், அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம், ட்ரை டு கட் திஸ் மெட்டல்ஸ் வித் அ ஷார்ப் நைஃப். இந்த மெட்டல்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல ஷார்ப்பான நைஃப் கத்தியை வச்சு கட் பண்ணி பாருங்க, எந்த மெட்டல் உங்களால ஈஸியாக கட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளால ஒரு அயன் எறும்பு எடுத்துட்டு ஒரு கத்தியை வச்சு கட் பண்ண முடியுமா, முடியாது. நீங்க ரொம்ப மெல்லிசான கம்பியை எடுத்தீங்கன்னா
ஓரளவுக்கு முடியும் ஓகேங்களா. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு ஓகே. ஸோ ரொம்ப மொத்தமான கம்பியெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களால கட் பண்ணவே முடியாது. அயன் ராடெல்லாம் நம்ம வீடெல்லாம் கட்டும்போது அயன் ராடெல்லாம் வாங்குறோம்ல, அதெல்லாம் அப்படியா நம்ம கட் பண்ணுவாங்க? அது மிஷின் வச்சு தான் கட் பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி சாதாரணமாக வந்து கத்தியாலாம் கட் பண்ண முடியாது அந்த மெட்டல்ஸ் எல்லாம் ஓகேங்களா. சரி, மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் கேனாட் பி கட் ஈஸிலி. மெட்டல் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களால கட் பண்ண முடியாது. ஆனால் அதுலேயும் ஒரு சில மெட்டல் ஈஸியாக தான் இருக்குது கட் பண்ணுற மாதிரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். மெக்னீஷியம் எங்கே படிச்சிருக்கோம் நம்ம? ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் செஞ்சுருக்கோம்ல, மெக்னீஷியம் ரிப்பன்னு ஒன்று ஓகேங்களா. ஸோ இந்த பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய ரிங்ஸ் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க, சும்மா ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தான் இருக்கும். மெட்டல் நல்லா தெரியும் நமக்கு, அப்படி உடச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கத்திரிக்கோளில் கட் பண்ணாலும் நம்மளால முடியும். அதை தான் நம்ம என்ன சொன்னோம், மெக்னீஷியம் ரிப்பனை சாண்ட் பேப்பரில் வச்சு தேய்க்கணும், அது மேலே ஆக்சைடு லேயர். அது ஒன்றோட ஒன்று டீட்டான லெசன் தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லெசன் படிக்கும்போதே மெட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன, இந்த மெக்னீஷியம் லேயர், மெக்னீஷியம் மேலே ஆக்சைடு லேயர் உருவாகிருக்கும், அதை நீங்கள் சாண்ட் பேப்பரில் தேய்ச்சிங்க அப்படின்னா மேலே உள்ள ஆக்சைடு லேயர் போயிடும், அப்போ மெக்னீஷியம் பளபளப்பாயிடும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம அங்கேயே படிச்சிட்டோம் ஓகே. சரி, இப்போ வந்து பார்த்தது மெக்னீஷியம் வந்து ஈஸியாக நம்மளால் கையால் உடைக்க முடியும். எதுக்கு நம்ம அதை பயன்படுத்தணும்? மெக்னீஷியம் ரிப்பனை வந்து எரிச்சோம் இல்லைங்களா, மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறுறதுக்கு. ஸோ அதுதான் அப்போ நம்ம இதை என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் உடைக்க முடியும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மெட்டல் தான் ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லா மெட்டலுமே ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒன்லி மெக்னீஷியம் இஸ் ஈஸிலி கட், மெக்னீஷியத்தை ஈஸியாக கட் பண்ண முடியும். அலுமினியம் ரெக்யூர் மோர் எஃபெக்ட், அலுமினியத்தையும் கட் பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா. வீட்டில் மெல்லிசாக அது அலுமினியம் பாத்திரம் டக்குனு கீழே போட்டோம் வேற சொட்டையிடும், அந்த மாதிரி நசுங்கி போயிடும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் வளையக்கூடிய தன்மை அலுமினியத்துக்கு இருக்குது ஓகே. ஸோ வென் அயன் இஸ் வெரி ஹார்ட் டு பி கட் இன் த கட் பை அ நைஃப் ஓகேங்களா. அயன் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கத்தியாலலாம் கட் பண்ண முடியாது ஓகேங்களா. சரி, அப்போ மெட்டலுக்கு மெட்டல் வந்து இந்த ஹார்ட்னஸ் வந்து வேரி ஆகுது ஓகேங்களா. சரி, அப்போ மெட்டல் ஆர் ஹார்ட் அண்ட் கெனாட் பி கட் ஈஸிலி, எந்த மெட்டலாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக கட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த ஒரு சில மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போதே வித்தியாசம் தெரியும் ஓகேங்களா. சரி, இதுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சது மெக்னீஷியம் அப்படின்னு சொல்கிறாங்க, கிளியரா. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோல்ட் த பீசஸ் ஆஃப் சோடியம் மெட்டல் புட் இன் அண்ட் வாட்ச் கிளாஸ் அண்ட் ட்ரை டு கட் இட் வித் த நைஃப். பாருங்கள், சோடியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்குது ஓகேங்களா. ஸோ என்ஏன்னு படிப்பீங்க, சோடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கத்தியால் ஈஸியாக கட் பண்ண முடியுமா? மெக்னீஷியத்தை விட கத்தியால் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஆக்சுவலாக சோடியம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்குறத வச்சு மெட்டல்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது க்ளே மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் படம் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, க்ளே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கெலாம் க்ளே யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள், அந்த க்ளே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சோடியம், சோடியத்தை வந்து அதில் நம்ம புக்லேயே ஒரு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க. ஏன் அப்படின்னா அது வந்து காற்றுல ரியாக்ட் ஆனால் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆனால் எரிஞ்சு எரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் கேஸை வந்து வெளியே விடும், டக்குன்னு தீ பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சோடியத்தை சேஃபாக வந்து கெரோசின்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் இல்லை லிக்யூட் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் நம்ம வச்சுருப்பாங்க அவங்க ஓகேங்களா. ஸோ அதனால் சோடியத்தை சாதாரணமாக வெளியில் வச்சிட மாட்டாங்க, லேப்லலாம் சரி வெளில வச்சிட மாட்டாங்க, ஏன்னா அது டக்குன்னு தீ பிடிச்சி எரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் ஆகக்கூடிய மெட்டல் அது ஓகேங்களா, வேகமாக ரியாக்ட் ஆகக்கூடிய மெட்டல் சோடியம் ஓகே. சரி, இப்போ அந்த சோடியம் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஈஸியாக கட் பண்ணுறதை வச்சு நீங்கள் வந்து அது இல்லை இல்லை நான் மெட்டல் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஏன்னா மெட்டலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் மெட்டலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி ஒரு சில மெட்டல்ஸும் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த எக்ஸெப்ஷனை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன் மார்க்கில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க நம்மளுக்கு, வித்தியாசமாக இருக்கக்கூடியதான் நம்மளை கேட்பாங்க. அப்போ சோடியம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து ஏதாவது கெரோசின்குள்ளே தான் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து அந்த ஃபில்டர் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அது நல்லா வந்து தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதை வாட்ச் கிளாஸில் வச்சு இந்த மாதிரி நைஃப்பை வச்சு இப்படி கட் பண்ணி காட்டிருக்கோம் பாருங்கள். அது மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நைஃப்பில் கட் ஆகும். ஸோ ஈஸியாக நைஃப்பில் கட் ஆகுது தானே, அப்போ அது நான் மெட்டல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சோடியம் வந்து மெட்டல் டு கட் வித் த நைஃப், சோடியம் கேன் பி கட் ஈஸிலி வித் நைஃப். சோடியம் வந்து நைஃபால் ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த ஹார்ட்னஸ் வேரி ஃப்ரம் மெட்டல் டு மெட்டல், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கு நடுவில் அதோட ஹார்ட்னஸ் வந்து வித்தியாசம் இருக்கும். மெக்னீஷியம் கையால் உடைச்சா அந்த மாதிரி உடஞ்சி போயிடும்
ஓகேங்களா. ஆனால் சோடியம் நீங்கள் கையால் அழுத்தினாலே அது வந்து என்ன ஆகும், அது வந்து கிளே மாறி நமக்கு அதோட ஷேப் மாறி போயிடும். ஆனால் கையாலாம் அழுத்த முடியும், அழுத்தக்கூடாது. ஏன்னா அது வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். டக்குன்னு ப்ரெஷர் அதிகமாக ஆச்சுன்னா கூட வெடிச்சு போயிடும் ஓகேங்களா, எரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி, ஸோ அதனால் நைஃப்பில் கட் பண்ணி பார்க்கும்போது கேர்ஃபுல்லாக, அதுதான் கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. நைஃப்பில் கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட் ஆகும் ஓகேங்களா. சரி, இது சோடியம்ங்கிறது மெட்டல் தான் ஓகே. ஸோ எக்ஸெப்ஷன் சோடியம்ங்கிறது மெட்டல். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைஃப்பில் கூட கட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டான மெட்டல் ஓகே. சரி, ஆக்டிவிட்டி 3.3, இது என்ன பண்ணுறோம், டேக் பீசஸ் ஆஃப் அயன், ஜிங்க், லெட் அண்ட் காப்பர், இந்த மாதிரி நிறைய வந்து மெட்டல் பீசஸை எடுத்துக்கோங்க. பிளேஸ் எனி ஒன் மெட்டல் ஆன் த பிளாக் ஆஃப் அயன் அண்ட் ஸ்ட்ரிக் இட் 4 to 4 or 5 times வித் த ஹேம்பர் ஓகே. அதாவது நம்ம வந்து இரும்பு அடிக்கிறதா பார்த்துருப்பீங்க. இரும்பு என்ன பண்ணுவாங்கன்னா, அயனை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு, அயனு மெட்டல் தானே ஓகேங்களா. ஸோ அயனை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோம், இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் வந்து கத்தி செய்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்வெட்டி செய்கிறது தான் செய்கிறாங்க இல்லைங்களா. அவங்களாம் எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெட்டலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு, அதை அயனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை அடிப்பாங்க, அடித்து அந்த ஷேப்பு கொண்டு வருவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அடித்து அப்படின்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஷேப் மாறும், பிளேட்டாக மாற்ற முடியும் நம்மளால் ஓகேங்களா. சம் மெட்டல்ஸ் கேன் பி பீட்டன் இன் டு த தின் ஷீட், அந்த மாதிரி சில மெட்டலை வந்து நீங்கள் அடித்து என்ன பண்ண முடியும், தின் ஷீட்டாக, ஒரு மெல்லிஷான ஷீட்டாக நம்மளால் மாற்ற முடியும் ஓகேங்களா. ஏன்னா கேட் செய்கிறப்ப நம்ம அயன் அந்த பீசஸ் எல்லாம் வந்து பிளேட் மாதிரி வச்சு பின்னாடி வச்சு நம்ம கவர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே கேட் இந்த பாருங்கள், இந்த கேட்டில் எல்லாமே நமக்கு அயன் தானே ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷீட்லாம் என்ன பண்ணுவாங்க, அயனை வந்து மெல்லிஷான ஷீட்டாக செஞ்சு அதை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், மெட்டலை தின் ஷீட்டாக நம்மளால் நமக்கு வந்து மாற்ற முடியும் ஓகேங்களா. அதை அடித்து அது தின் ஷீட்டாக மாற்றுவாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் மெலேபிலிட்டி, இந்த மாதிரி அதை வந்து ஒரு மெல்லிசான ஷீட்டாக மாற்றக்கூடிய தன்மைக்கு பேர் மெலேபிலிட்டி. அப்போ என்ன பண்ண முடியும், மெட்டல்ஸை நம்மளால் ஷீட்டாக மாற்ற முடியும், அப்போ மெலேபிலிட்டி ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது. அப்படி இருந்தால் அது மெட்டல்ஸ். Did you know that gold and silver are the most malleable metal? Gold and silver are ரொம்ப வளையக்கூடிய தன்மை உள்ளது ஓகேங்களா, வளையக்கூடிய தன்மை, மெல்லிசான சீட்டாக வந்து விரிக்கக்கூடிய தன்மை அது வந்து உள்ளது. ஏன் அப்படி சொல்கிறாங்க கோல்டையும் சில்வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ சின்ன சின்ன நகைகள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்டாக கூட அதை செய்வாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது கோல்டுக்கும் சில்வருக்கும் நல்ல இந்த தன்மை இருக்குது ஓகேங்களா, மெலேபிலிட்டி தன்மை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கோல்டு அண்டு சில்வர் ஆஸ் த மோஸ்ட் மெலேபிள் மெட்டல்ஸ் நம்மளை கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், ஆமாம், ஏன்னா நம்ம போடுற ஆர்னமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ சின்ன சின்ன மெல்லிசான தகடுகளாக செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து நம்மளால வந்து செய்யக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் மெலேபிலிட்டி, அதாவது தின் ஷீட்டாக விரிக்கக்கூடிய தன்மை அந்த எதுக்கு உண்டு, மெட்டல்ஸுக்கு உண்டு ஓகேங்களா. ஸோ இது வந்து மூணு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்கோம், பளபளப்பாக இருக்கும், கத்தியால் சில மெட்டல்ஸை வெட்ட முடியும், சில மெட்டல்ஸை வெட்ட முடியாது, ஏன்னா அது ஹார்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெலேபிலிட்டி, அதாவது அது வந்து ஷீட்டாக தின் ஷீட்டாக விரிக்கக்கூடிய அளவுக்கு, மெல்லிசான ஷீட்டாக நம்ம மாற்றக்கூடிய அளவுக்கு அது தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சரி, அடுத்தது ஆக்டிவிட்டி 3.4, இதில் வந்து லிஸ்ட் த மெட்டல் ஹூ ஒயர்ஸ் யூ ஹவ் சீன் இன் டெய்லி லைஃப். நீங்கள் நிறைய மெட்டல் ஒயர்ஸை டெய்லி லைஃப் பார்க்குறீங்களா. பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே ரோடில் வந்து அங்கங்கங்கே வந்து லீபி லைன்ஸ் கம்பம்லாம் வச்சு போட்டிருப்பாங்க இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் போட்டிருப்பாங்க. ஏன், காப்பர் விலை காஸ்ட்லி, நம்ம வீட்டுக்குள்ளே போடும்போது ஒயர் கம்மியாக தான் ஆகும், அதனால் காப்பர் போடலாம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து ரொம்ப சீப்பு காப்பரோட கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அதனால் அலுமினியம் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் டெய்லி லைஃப்பில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய வந்து மெட்டல்ஸை வந்து கம்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ the ability of metal to be drawn into thin wire is called ductility. அதாவது நீங்கள் வந்து மெட்டலை வந்து மெல்லிசான ஒயராக நீங்கள் வந்து நீட்ட முடியும், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டக்டிலிட்டி. இதுக்கு முடியும் என்ன படித்தோம், மெல்லிசான ஷீட்டாக ஓகேங்களா, ஒரு பிளேட்டு மாதிரி உங்களால் செய்ய முடியும், அது வந்து மெலபிலிட்டின்னு படித்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டக்டிலிட்டி ஓகேங்களா. சரி, மெல்லிசான கம்பியாக அழுக்க முடியும்,
அப்படி ரொம்ப ரொம்ப கம்மியாக கம்பி மாறி மாற்றக்கூடிய ஒரு உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மெட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஏன்னா நீங்களே பாருங்கள், ஒரு சின்ன சின்ன தோடெல்லாம் செய்யும்போது, சின்ன நகைகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசான கம்பியாக கூட டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கோல்டு இஸ் த மோஸ்ட் டக்டில் மெட்டல், ஓகே? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், சில்வரையும் கோல்டையும் நம்ம நல்லா பண்ணால் தின் ஷீட்டாக மாற்ற முடியும்னு படித்தோம் இல்லையா? அதே மாதிரி சில்வரும் கோல்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டக்டில் மெட்டல் தான். இந்த கோல்டு ஒயர் ஆஃப் அப்போ 2 கிலோமீட்டர் லென்த் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த 1 கிராம் ஆஃப் கோல்டு. 1 கிராம் கோல்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு 2 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய உயராக மாற்ற முடியுமா பாருங்க, 2 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ தூரம்? ஸோ அவ்வளோ நிலத்துக்கு அந்த 1 கிராம் கோல்டை வந்து நீங்கள் மாற்ற முடியுமா? இப்போ எவ்வளோ மில்லிஸாக அதை ஆக்க முடியும் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு வந்து உயராக மாற்றுவாங்க, நகைகள் செய்யும்போது உயராக மாற்றுவாங்க. அதுக்கான பிக்சர் தான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அந்த அதில் வந்து சைஸ் வச்சுருப்பாங்க, எந்த எம்எம்மில் வந்து அந்த உயராக மாற்றணும் அப்படின்னு, ஓகேங்களா? அந்த சைஸ் தகுந்த மாதிரி அதை வந்து நீட்டுவாங்க. அந்த மாதிரி நீட்டும்போது உங்களுக்கு அவ்வளோ மில்லிஸாக வரும். அதுக்கு தான் 1 கிராம் கோல்டை வந்து 2 கிலோமீட்டர் லென்த்து வரணும் நீங்கள் வந்து கொண்டுட்டு போகிற அளவுக்கு உயராக மாற்ற முடியும். அந்த அளவுக்கு மெல்லிசான தின்னான உயரம் உங்களால் மாற்ற முடியும், ஓகேங்களா? சரி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மெனேபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி தட் மெட்டல்ஸ் கேன் பி கிவன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அக்கார்டிங் டு அவர் நீட்ஸ். ஆமாம், இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் தான் நமக்கு லைஃப்பில் ரொம்ப யூஸ் ஆகுது. என்ன இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கம்பியாக மாற்றும் பொழுது நமக்கு நிறைய வந்து நம்ம ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு, வீட்டில் பயன்படுத்துறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி இதை பயன்படுத்துறதுக்கு, இதுக்கெலாம் நம்மளால் பண்ண முடியுது, கம்பியாக மாற்ற முடியுது. இந்த மாதிரி வளர்ச்சியெல்லாம் செய்யும்போது நிறைய நம்ம பாத்திரங்கள் செஞ்சு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம செய்கிறதுக்கு இந்த மெட்டலோட 2 ப்ராப்பர்ட்டியும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஓகே? ரொம்ப யூஸ் ஆகுது அப்படிதானே, ஓகே? ஸோ அப்போ நம்ம மெட்டல் பாருங்கள் எப்படி நமக்கு வந்து எந்தெந்த அதோடய ப்ராப்பர்ட்டியெல்லாம் அப்போ யூஸஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது மெட்டலாக நான் மெட்டலாக அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது ஆக்டிவிட்டி 3.5. ஆஸ் ஹீட் அ மெட்டல் ஒயர் விச் இஸ் அட்டாச் டு த பின் அட் இன்ஸ் கார்னர் பை அ வேக்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் ஒரு மெட்டல் ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் இருந்தாலும் சரி, இல்லை காப்பர் கம்பி உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாலும் சரி, ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட்லன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் ஸ்டீல் ஸ்கேல் வச்சுருப்பீங்களா நீங்கள் கோடு போடுறதுக்கு, அந்த ஸ்கேலை வந்து ஒரு எண்டில் வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க, ஓகேங்களா? வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு கார்னரில் ஒரு சின்ன மெழுகு அந்த பீசஸ் வச்சுட்டு, இந்த மெழுகு பீசஸில் ஒரு சின்ன ஒரு குண்டூசியை வந்து குத்தி வச்சுருங்க. குத்தி வச்சுட்டு அந்த ஸ்டீல் ஸ்கேலில் ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி சின்னதாக பர்னரையோ இல்லை மெழுகு பத்தியோ வச்சு நீங்கள் எரிய விடுங்க. ஸ்டீல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கும். சூடாகும் போது அதோட ஒரு இந்த இடத்துல நீங்கள் எரிய வச்சிங்க அப்படின்னா, இந்த எண்டில் நீங்கள் வச்சுருக்க அந்த வேக்ஸ் வந்து உருகினா என்ன ஆகும், அதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்க அந்த நீடில் வந்து கீழே விழுந்துடும். இப்படி தானே உருகினா அது கீழே விழுந்துடும் தானே, ஓகேங்களா? ஸோ அந்த மெழுகுவர்த்தி உருகி அது வந்து கீழே விழுந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இதோட ஒரு எண்டில் இல்லைன்னா ஒரு பகுதியில் தானே நம்ம வந்து அதை ஹீட் பண்ண ஆரம்பித்தோம், அது எண்டு வரையிலும் என்னாகும், நமக்கு ஹீட் ஆகும் இல்லைங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வந்து பால் காய்ச்சும் போதோ இல்லாத ஒரு சமையல் குக் பண்ணும்போது கரண்டியை மறந்துட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிலே குக்கிங் ஆகிட்டுருக்க அந்த ரெசல்ஸ்லேயே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப போய் கரண்டியை நீங்கள் தெரியாமல் தொட்டுட்டிங்கன்னா சுட்டுரும் உங்களுக்கு. ஏன், கரண்டியோட ஒரு எண்டு தானே அந்த ரெசல்ஸ்குள்ளே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்னொரு எண்டு வெளில தானே இருந்துச்சு, ஆமாம், ஏன் அப்படி ஹீட் ஆச்சு, அந்த ஹீட் வந்து அந்த எந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரும் நமக்கு கண்டக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து மெட்டலோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டியும் கூட. இதனால தான் நம்ம நிறையா அதை பயன்படுத்துகிறோம். எங்கே வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன், இந்த பின் ட்ராப் இமீடியட்லி ஒன்ஸ் வி ஸ்டார்டட் கெட் ஹீட்டிங் த ஒயர். அதாவது நம்ம வந்து அந்த பின்னு எப்படி உருகி உளுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஹீட்டை ஒரு எண்டில் ஹீட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஹீட் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த ஸ்கேல் ஃபுல்லாக நமக்கு ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகி அந்த எண்டுக்கு போகும்பொழுது அந்த பின் வந்து என்ன ஆகுது, இந்த மெழுகு வந்து உருகி அந்த பின் வந்து கீழே விழுந்துருது, ஓகேங்களா? சரி, இப்போ அது என்ன மேலே தெரிஞ்சுக்கிட்டோம், மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். மெட்டல் வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணும், அதே நேரத்தில் அதோட உருகு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெழுகுவர்த்தியில் எரிக்கும் போது ஸ்டீல் அந்த ஸ்டீல் ஸ்கேல் ஏதாவது மெல்ட்
ஆகுதா? இல்லை இல்லைங்களா, ஹீட்டை மட்டும்தான் அது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு கண்டக்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அதே நேரத்தில் அந்த ஸ்டீல் ஸ்கேல் எதுவுமே நமக்கு வந்து உருகிறதெல்லாம் கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க என்னென்னா, ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், மெட்டலுக்கு வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் உண்டு. அதிகமான ஹீட்டில் தான் அது மெல்ட் ஆகும், சும்மா சாதாரண ஹீட்லனால் அது மெல்ட் ஆகிடாது, ஹீட்டை கடத்தும் அவ்வளோதான், கண்டக்ட் பண்ணும், ஓகேங்களா. சரி, இந்த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் ஆர் சில்வர் அண்டு காப்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிற மெட்டல்லையே காப்பரும் சில்வரும் வந்து நல்லா வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். என் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லெல்லாம் காப்பர் பாட்டம் அந்த பாத்திரம் வந்து வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக, ஓகேங்களா. குக் பண்ணுறதுக்கு காப்பர் பாட்டம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் காப்பர் பாட்டம் யூஸ் பண்ணுறாங்க? காப்பர் வந்து நல்லா ஹீட்டை வந்து சீக்கிரம் கண்டக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், நம்ம சமைக்கும் போது சீக்கிரம் குக் ஆகும், கேஸ் நமக்கு மிச்சமாகும். அதுதான் காப்பர் பாட்டம் வெசல்ஸ்லாம் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹீட் நமக்கு ஈஸியாக நமக்கு சீக்கிரமே நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. சரி, லெட் அண்டு மெர்குரி ஆர் கம்பேரிட்டிவ்லி புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். லெட்டும் மெர்குரியும் நமக்கு என்னது, மெட்டல் தான். நீங்கள் சில்வரையும் காப்பர் கம்பேர் பண்ணும்பொழுது அது வந்து புவர் கண்டக்டர்ஸ், ஹீட்டை வந்து அந்தளவுக்கு கண்டக்ட் பண்ணாது. எதோட சில்வரையும் காப்பரையும் விட மெர்குரியும் லெட்டும் ஹீட்டை வந்து அந்தளவுக்கு கண்டக்ட் பண்ணாது, ஓகேங்களா. லெட்டு எங்கே பயன்படுத்துகிறோம்? லெட்டு வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியலை லெட்டு பயன்படுத்துகிறீங்க, அது எது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சில்வரோடையும் காப்பரோடையும் கம்பேர் பண்ணும்போது லெட்டும் மெர்குரியும் அதிகமான ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது, ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி 3.6. இது வந்து ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி தான், பட் இதை கொடுக்குற சர்க்யூட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அந்த சர்க்யூட் ரொம்ப ஈஸி, இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிறோம், டார்ச் எல்லாம் பேட்டரி பயன்படுத்துவீங்களே அந்த மாதிரி ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு எண்டில் வந்து ஒரு ஒயர் சொருகி வச்சுருங்க, இன்னொரு எண்டில் ஒரு ஒயர் எடுத்து ஒரு சின்ன பல்பு இல்லைன்னா எல்இடி பல்ப் மாதிரி வச்சுருப்பீங்கள, அந்த எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சுவிட்ச், ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிங்கிற இன்னொரு எண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு எண்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மெட்டல் ஒயர்லாம் நம்ம வச்சுருந்தோம் இல்லை, அதெல்லாம் காப்பர் ஒயரு, அலுமினியம் ஒயரு, சில்வர் ஒயர், உங்களுக்கு என்னென்ன ஒயர் கிடைக்குதோ அதை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒயரை கனெக்ட் பண்ணும்போது பல்பு எரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம், ஓகேங்களா. சரி, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்போங்க நம்ம தான் ஆக்டிவிட்டி செய்வோம். பிளேஸ் த மெட்டல் டு பி டெஸ்டட் இன் த சர்க்யூட் பிட்வீன் டெர்மினல்ஸ் ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பிக்கு நடுவில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்சர்வேஷன், கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இந்த பல்ப் ஸ்டார்ஸ் க்ளோயிங், பல்பு வந்து எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறது எது, மெட்டல் ஒயர்ஸ், ஓகேங்களா. அதனால் பல்பு எரிய ஆரம்பிக்கும், அலுமினியம் ஒயரோ காப்பர் ஒயரோ சில்வர் ஒயரோ ஒரு ஒயரை பயன்படுத்த போகணும். அதனால் அது என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது என்ன ஆகும், கடத்த ஆரம்பிக்கும். சரி, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், மெட்டல் ஹவ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் தேர் வேலன்ஸ் செல்ஸ். நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, என்ன படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணதுனால என்ன அர்த்தம், எலக்ட்ரிசிட்டினால என்ன அர்த்தம், நீங்கள் படிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டி லெசன் எல்லாம் படிச்சிருக்கோம்ல, நம்ம சிக்ஸ்த்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம்ல, என்ன அர்த்தம், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது எலக்ட்ரிசிட்டி, ஓகேங்களா. ஸோ அப்போ இது வழியாக நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அப்படின்னா மெட்டல்ஸில் என்ன இருக்குது, நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்தியர் வேலன்ஸ் செல்ஸ், அது ஒரு கடைசி செல்ஸில், ஓகேங்களா. அதனால் அது என்ன ஆகுது, தீஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர். ஒரு இடத்துலேருந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அதன் மூலமாக தான் ஒயர் வழியாக நமக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாமே ஒயர் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒயர் வழியாக நமக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஆஸ் த ரிசல்ட் மெட்டல்ஸ் ஆர் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எலக்ட்ரிசிட்டியை மெட்டல்ஸ் வந்து நல்லா கண்டக்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துகிற ஒயர்கள்லாம் என்ன பண்ணுறோம், மெட்டல்ஸ் பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்துது காப்பர், காப்பர் வந்து குட் கண்டக்டர். அலுமினியம் வெளியில் நம்ம பயன்படுத்தணும்னா ரோடுகள்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து அலுமினியம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டக்ட் பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா. சரி, இந்த ஒயர் தட் கேரி கரண்ட் இன் யுவர் ஹோம் ஹாவ் அ கோட்டிங் ஆஃப் பாலிவினைல் குளோரைட், அதாவது பிவிசி. இந்த பாருங்கள், வீட்டில் பயன்படுத்துகிற ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நல்ல காப்பர் ஒயர் இருக்கும், ஓகேங்களா. ஸோ காப்பர் மெட்டல் ஒயர் இருக்கும், ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெட் கலரில், பிளாக் கலரில், எல்லோ கலரில் இந்த மாதிரிலாம் கோட்டு கொடுத்துருப்பாங்க ஒயரில், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏன் அந்த பிவிசி கோட்டோ ஆர் ரப்பர் லைக் மெட்டீரியல், ரப்பர் மாதிரியான மெட்டீரியல்லையோ கோட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த மாதிரி கோட்டு கொடுத்துருக்காங்க,
ஏன்னா ரெண்டு ஒயரும் பக்கத்து பக்கத்தில் போகும்பொழுது டச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு ஷார்ட் ஆகும். ஏன்னா ஒரு ஒயரில் பாசிட்டிவ் கொடுப்போம், ஒரு ஒயரில் நெகட்டிவ் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பக்கத்து பக்கத்தில் போனால் ஷார்ட் ஆகிடும். அதனால் இது ஒன்று ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நடுவில் வந்து ரப்பரோ இல்லை பிவிசியோ பயன்படுத்துகிறோம். அது என்னது, இன்சுலேட்டர் அப்படின்னு படிப்பீங்க. ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டி லெசனை டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ இதை நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அது அந்த லெசன் படிக்கும்போது நீங்கள் பாருங்கள். The metals that produce the sound on striking a hard surface are said to be sonorous. அதாவது மெட்டல்ஸை ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் அடிச்சிங்க அப்படின்னா நல்ல சவுண்டு வரும். அப்படி தானே, ஒரு பாத்திரத்தை கீழே போட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி சத்தம் கேட்கும் நமக்கு, ஒரு அலுமினிய பாத்திரத்தை கீழே போட்டோம்னா நல்லா சவுண்டு வரும் இல்லைங்களா. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க, மெட்டல்ஸை வந்து ஒரு ஹாலான சர்ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சத்தம் கேட்கும், அது சத்தத்தை உண்டு பண்ணும் மெட்டல்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம இதிலே புக்கிலே கொடுத்துருப்பாங்க. சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போல்லாம் பழைய இப்போ பெல்லு வந்து எலக்ட்ரிக்கில் வந்திருக்கு, அதுலேயும் ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து அது மேலே அந்த மெட்டல் இது மேலே தட்டும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அயன்லேயோ இல்லை இந்த மாதிரி வந்து பித்தளையிலையோ என்ன பண்ணுவாங்க, பெரிய தட்டு மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க, அதில் வந்து ஒரு சுத்தியிலையோ ஒரு கம்பியை வச்சு அடிப்பாங்க. அடிக்கும்போது என்ன ஆகும்னா அதில் சத்தம் உண்டாகும், அதை வச்சு தான் ஸ்கூல் பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பழைய மெத்தட். ஓகேங்களா, அந்த மெத்தடில் என்ன பயன்படுத்தினாங்க, மெட்டல்ஸ் தான் பயன்படுத்தினாங்க. மெட்டல்ஸ்லேருந்து சத்தம் வரத வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபை, அது சத்தம் உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சரி, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியும் மெட்டலுக்கு இருக்குது. ஸோ இதுவரையில் நம்ம படித்ததை வச்சு டோட்டலாக மெட்டலுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு டோட்டலாக ஒரு 6 பாயிண்ட்ஸை சொல்லிடலாமா. சரி, தே ஆர் லஸ்ட்ரஸ், அதாவது நல்லா வந்து ஒளிரக்கூடிய தன்மை உள்ளது. தட் இஸ் தே ஹாவ் அ ஷைனி சர்ஃபேஸ், அதனால் ஷைனிங்கான சர்ஃபேஸாக அது இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் எக்ஸப்ட் மெர்குரி, எல்லா மெட்டலுமே சாலிடு தான், மெர்குரிங்கிற ஒன்றை தவிர. இது எக்ஸெப்ஷன்லாம் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதை தான் ஒன் மார்க்கில் நிறையா நம்மளுக்கு கேட்பாங்க, மெர்குரிங்கிற ஒன்றை தவிர. அப்போ மெர்குரிங்கிறது என்ன, நமக்கு லிக்யூட் ஸ்டேட்டில் உள்ள ஒரு மெட்டல். ஓகேங்களா, சரி, ஏன் அதை வந்து இப்போ காப்பரோடையும் சில்வரோடையும் கம்பேர் பண்ணோன்னு தெரியுதா, அதுவும் மெட்டல் தான். ஓகேங்களா, அது காப்பரும் சில்வரையும் விட கண்டக்டிங் வந்து ரொம்ப கம்மி, கோர் கண்டக்டர். ஓகேங்களா, சரி, விச் இஸ் அ லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும், மெர்குரி லிக்யூடாக இருக்கும், லிக்யூடாக இருக்கக்கூடிய ஒரே மெட்டல் அதுதான் ரூம் டெம்பரேச்சர்னு. மெட்டல்ஸ் ஆர் டக்டில், விச் மீன்ஸ் தே கேன் பி ட்ரான் இன் டு ஒயர், அதாவது மெட்டல்ஸ் வந்து டக்டில் ப்ராப்பர்ட்டி உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது தின் ஒயராக நம்மளால் மாற்ற முடியும், மெட்டலில் வந்து ஒயர் மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியும். மெட்டல்ஸ் ஆர் மெலபிலிட்டி, விச் மீன்ஸ் தே கேன் பி பீட்டன் இன் டு ஷீட், தே ஒன்லி எக்ஸப்ஷன் இன் திஸ் மெர்குரி, அதாவது அதோட மெலபிள் ப்ராப்பர்ட்டியால் அது என்ன பண்ண முடியும், தின் ஷீட்டாக மெல்லிசான சீட்டு மாதிரி நம்மளால் செய்ய முடியும். ஓகேங்களா, பேப்பர் மாதிரி மெல்லிசான ஒரு சீட்டாக நம்மளால் செய்ய முடியும். ஆனால் எக்ஸப்ஷன் மெர்குரி, மெர்குரி அப்படி செய்ய முடியாது. ஏன், மெர்குரியே லிக்யூடாக இருக்குது, அது எப்படி தின் ஷீட்டாக நம்ம மாற்ற முடியாது இல்லைங்களா. சரி, தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி எக்ஸப்ட் லெட் அண்ட் மெர்குரி, அதாவது ஹீட் இதையும் எலக்ட்ரிசிட்டியையும் என்ன பண்ணும், ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும், ரெண்டு ஆக்டிவிட்டியும் சேர்த்து சொல்லியாச்சு. இப்போ ஓகேங்களா, ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் நல்லா கண்டக்ட் பண்ணும். எது குட் கண்டக்டர், எது நமக்கு மெட்டல். ஓகேங்களா, இதில் ரெண்டு மட்டும் தவிர, எது லெட்டும் மெர்குரியும் தவிர, மற்ற எல்லா மெட்டல்ஸுமே என்ன பண்ணும், ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் நல்லா வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா, சரி, அப்போ லெட்டுங்கிறது நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் நல்லா பார்த்து சொல்லுங்கள். தே ஹவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் எக்ஸப்ட் மெட்டல்ஸ் லைக் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ஆர் சாஃப்ட் are so soft that they can be cut with a knife. இதுக்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ளது. ஓகேங்களா, ஹை மெல்டிங் பாயிண்ட்னா என்ன, அதிகமான நீங்கள் ஹீட் கொடுத்தாதான் அதை உருக்க முடியும். சாதாரணமாக நீங்கள் இரும்பை வந்து நெருப்பில் போட்டு உருக்கிட முடியுமா, முடியாது. நல்ல ஹீட்டாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாதான் அதை வந்து மெல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதிக மெல்டிங் பாயிண்ட் உள்ளது. ஓகேங்களா, இதை எதை தவிர, லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாமே மெட்டல் தான், லித்தியமும் சோடியமும் பொட்டாசியமும். ஏற்கனவே சொன்ன இல்லையா, சோடியம் வந்து நைட்ஃபால் கட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு, அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குமா, இல்லை. அதனால சொன்ன இல்லை, வெளியில் வச்சிருந்தாலும் நமக்கு வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ அது வந்து ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதை நைட்ஃபால் கட் பண்ண முடியும். பொட்டாசியமும் லித்தியமும் அப்படி தான். ஓகேங்களா, ரொம்ப சாஃப்டான மெட்டல் அது. ஓகேங்களா, சரி, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்ளம். இதில் எக்ஸப்ஷனாக எது இருக்கோ, சோடியம் மெர்குரி லித்தியம் லெட்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் நமக்கு வந்து எம்சிக்யூவில் 1 மார்க்ஸில் கேட்பாங்க, டிஃப்ரெண்டாக இருக்கிறதுலாம். ஓகேங்களா, சரி, சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.